இப்போதான் ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் என் கேம் ஸ்பெஷல் லுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் தான் என் கேமில் வர தானோஸை மொத முதல்ல காட்டியிருந்தாங்க. அதில் தானோஸோட என்ட்ரியை பார்த்தீங்கன்னா பைஃப்ராஸ்ட்டை யூஸ் பண்ணி வர மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. ஆஸ்கார்டே இல்லாமல் போயிருச்சு, அப்புறம் எப்படி பைஃப்ராஸ்ட்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபினிட்டி வார் படத்தில் நம்ம தார் ஸ்டாம் பிரேக்கரை வச்சு பைஃப்ராஸ்ட் மாதிரி ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணி தான் வக்காண்டாக்கு வருவார். ஸோ எல்லாரும் அதனால் தானோஸ் அப்படி ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்மாக அவர் ஸ்பேஸ் ஸ்டோனை யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ஸ்பேஸ் ஸ்டோனோட என்ட்ரி பாயிண்ட் இப்படி இருக்காது. பட் என்ன கேட்டால் அது பைஃப்ராஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பைஃப்ராஸ்டில் நிறையா கலர்ஸ் வரும், ஆனால் தானோஸ் வந்ததில் வெறும் ப்ளூ கலர் தான் இருக்குது. அப்படியா, அப்போ எதில் வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானோஸ் வந்தது அவரோட ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்கலாம். Hear me and rejoice. You are about to die at the hands of the children of Thanos. Be thankful that your meaningless lives are now contributing I'm to sorry, the balance. I'm sorry, Earth is closed today. You better pack it up and get out of here.